விஸ்வரூபம் படத்தை அப்போதைய அரசு தடை செஞ்சதால் தனக்கு 60 கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக நடிகர் கமல்ஹாசன் இப்போ தெரிவிச்சிருக்காரு. நடிகர் கமல்ஹாசன் சினிமாவில் தன் பணம் சம்பந்தமாக எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. அதில் முக்கியமானது விஸ்வரூபம். இந்த படத்தில் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான காட்சிகள் இருக்கிறதாக சொல்லி அப்போ பெரும் பிரச்சனை எழுந்தது. இதனால் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு தடை விதித்தது. பின்னால் பல தடைகளை தாண்டி அந்த படத்தை ரிலீஸ் செஞ்சார் கமல். இந்த நிலையில் விஸ்வரூபம் படம் தொடர்பாக கமல் இப்போ அப்போதைய தமிழக அரசு மேல பரபரப்பு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, விஸ்வரூபம் படம் தடை செய்யப்பட்டது, பின்னால சட்டப்பூர்வமாக அந்த தடை நீக்கப்பட்டது. இருந்தாலும் அப்போதைய அரசு படத்துக்கு மீண்டும் தடை விதிச்சது. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால அந்த தடை நீக்கப்பட்டது. விஸ்வரூபம் படத்துக்காக என்னோட ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அடமானம் வச்சிருந்தேன். நான் அவமானப்படுத்தப்பட்டேன். இன்னும் சொல்ல போனா என்னை அழிக்கும் எண்ணம் கூட இருந்தது. அந்த படத்துக்கு எழுந்த தடையால எனக்கு 60 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஊழலால நாடே மூழ்கி கிடக்கு. அதனால் எதையுமே சிறிதாக எடுத்துக்கொள்வதோடு அதை மறக்கக்கூடியதாகவும் இந்த விஷயங்கள் மாறிடுச்சு. மறதி ஒரு தேசிய வியாதி. நான் எதையுமே மறக்கவே மாட்டேன். என்னோட வருமானத்தை மூடி மறைக்காமல் நேர்மையான முறையில் வரி கட்டும் குடிமகன் நான். அப்படிப்பட்ட எனக்கு இது மிகப்பெரிய இழப்பு தான். பொதுமக்களுக்கு நன்றி. நான் இன்னும் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக விஸ்வரூபம் 2 பாகம் வெளியாக இருக்கு. இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் நம்புறேன். இப்படியாக கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. கமல் சினிமாவுக்காக எத்தகைய புது முயற்சிகள் எல்லாம் எடுப்பாரு, எவ்வளவு டெடிக்கேட்டடா இருப்பாரு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும். சமூகம் சார்ந்த விஷயங்கள்லையும் கருத்து சொல்றதுல கமலுக்கு நிகர் கமல் தான். அது சமீபத்திய போராட்டங்கள் சம்பந்தமாக கமல் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட ட்வீட்டுகளின் மூலமே நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்படிப்பட்ட ஒரு உத்தம கலைஞனோட படைப்புகளை சிறு சிறு விஷயங்களை காரணம் காட்டி அது வெளிவரவே முடியாதபடி தடுக்கிறதும் அந்த விஷயத்தையே முடக்கிறதுமான செயல்கள் வருத்தம் அளிக்க தான் செய்யுது. இந்த பகுத்து அறியும் இந்த மனிதனுடைய கோபம் நியாயமானதாகத்தான் இருக்கு. நான் தான் ஒத்துக்கிறேன்னே சொல்லிட்டாம, அது பணம் தாங்க கால கொடுமை. இதெல்லாம் மாற்றணும் தொடக்கணும்னு நினைக்கிறான். என்னட்ட உண்மை செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு. அவனை வாயை திறக்க விடாமல் அடைக்கணும். வீட்டுக்கு கூட 5000 கொடுத்துருது. ஏலம் விட்டுலாம். தேர்தல் முறையை தூக்கிட்டு ஒரு டெண்டர் ஏலம் விட்டுலாம். இந்த இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிற ஒரு கேடு கட்ட நிலை. இப்படி யாருக்கும் ஆதரவே இல்லைன்னு சொன்னவங்கிட்ட போய் நம்ம ஏகன் நான் என் கட்சிகளின் ஆதரவை நான் கேட்டு போகல. அது கூட நிற்க ஒரு கூட்டம் இல்லை. கொடுக்கும்போது பார்த்தீங்களா, தேர்தல் ஆணையமே சொல்லுது தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் ஏன் வந்து தேர்தலை தள்ளி வச்சிங்கன்னா அதிகப்படியாக பணம் கொடுத்துட்டாங்கன்ட்டு. வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்கூட்டிக்கு 50 விழுக்காடு மானியம் தரம்னு பேசி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு தன்மானம் கட்டவில்லை. நான் மக்களின் ஆதரவு தான் இங்கே எதிர்பார்த்து. வேளாண்குடி மகன் தலைநகரில் போய் மண்டையோட வச்சுக்கிட்டு கோமணத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்கான். பற்றி எரியுதல். அப்படி ஒரு நாள் ஒரு புரட்சி, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை தூக்கி வீசணும்டா, அப்படி ஒரு புரட்சி வரும். ஒரு நாள் வரும். வர அது எப்போங்க வர்றதுன்னா நம்ம தான் வர வைக்கணும்.